ஃபோர் டெட்லி தமிழன்ஸ் அண்ட் இப்போ ஃபோர் நியர் கிளாக் டவர் தான் இறங்குறாங்க. அவங்களும் கிளாக் டவர் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இருக்கும் இப்போ ஃபைட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக வந்து நம்ம டீம் கேசில் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்துருக்காங்க டீம் கேசிலில். ஸோ அண்ட் அகெயின் ஒரு லெவன் கொடுத்துருக்காங்க. சத்யா பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 69 ஹெச்பியோட ஓடிட்டு இருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா எம்ஜி பிரின்ஸ், ஓ மை காட், எம்ஜி மித்துன் மட்டும் தான் எல்லாரையும் காலி பண்ணிட்டாங்க. புல்சைல ப்ளூ ஜோன் சூஸ் பண்ணியிருக்காங்க. மேட் கேமர்ஸ், மேட் கேமர்ஸில் மூணு பேர் காலி, மூணு பேர் காலி. யார் கில் எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிபி சிங்கம் டீம் வந்திருக்காங்க. சிங்கம் டீம் வந்து புல்சைல தான் இறங்கியிருக்காங்க. ஓ சிங்கம்க்கு ஒரு நல்ல ஒரு ஹிட்டு, குரோனோ போட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் கவர் எடுத்துட்டு இருக்காரு நினைக்கிறேன். எங்கே உள்ள பேட்டர் பிள்ளை இருக்கு, ஷார்ட் ரேஞ்சரி அடிப்பாங்க தெரியல. 84 ஹெச்பி செம்மையாக குறைச்சிட்டாரு மித்துன். கீழே குச்சிட்டார் மித்துன், கையில் பார்த்தீங்கன்னா டபுள் பேரல் வச்சிருக்கிறாரு. இப்போ மூணு கீழ விட்டன் பார்த்தீங்கன்னா ரெண்டு கீழ ஷார்க் ஒரு கீழ எடுத்திருக்காங்க. சிங்கம் ஒரு டீம் வந்தான் ஃபயர் இங்கே நம்ம இதை புல்சைல. இப்போ டீம் கேசில் கிட்ட, ஓ மை காட், டீம் கேசில் தான் ஃபைட்டு. ஆமாம் சத்யாவை நல்லா ஹிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபைட்டை நம்மளால் பார்க்கவே முடியல. ஃபோர் டிடி, ஃபோர் டெட்லி தமிழன்ஸ், ஃபோர் டெட்லி தமிழன்ஸ். ஆளுக்கு ஒவ்வொரு கில்லாக எடுத்து செமையாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மஹி மட்டும் தப்பிச்சு ஃபேக்ட்ரி வரைக்கும் வந்திருக்காரு. இப்போ வில்லன்ஸ் டீம் வந்து ஷிப்யார்டில் இருந்தாங்க, புல்சை வந்திருக்காங்க. சிங்கம் டீம் ஆல்ரெடி அங்கே இருக்கிறாங்க. சிங்கம் டீமுக்கும் வில்லன்ஸ் டீம் கடையில் ஃபைட் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டாங்க, இவங்க வந்து கிரேவியார்டுக்குள்ளே வந்துட்டாங்க சிங்கம் டீம். பட் அந்த ஒரு ஓகே பார்த்துட்டாங்க, ஏன்னா அவங்க வந்து ஒரு ஃபயர் பண்ணியிருக்கிறாங்க, ஃபயர் பண்ணலாம் பார்த்துட்டாங்க. ஸோ வில்லன்ஸ் வெர்சஸ் டீம் சிங்கம், டிஜிபி சிங்கம். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஜூனியர் ஓப்பனில் நின்றுட்டு இருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு ஜோன் எங்கே வந்துருக்கு, ஓ மை காட், ரொம்ப மோசமான ஜோன் தான். கிளாக் டவர் அண்ட் மார்ஸ் எலக்ட்ரிக் ஹேங்கர் கொச்சினாக் ஃபேக்ட்ரி அவ்வளோதான் இருக்குது இன்னும். இப்போ பார்த்தீங்கன்னா பாக்கி இடம் வந்து தண்ணியில் வந்துருக்குது. ஸோ மேப்பில் மற்ற இடத்துல எனக்கு அத்தனை பேர் உள்ள வந்தாகணும். கொஞ்சம் மோசமான ஜோன் தான், எல்லாருக்குமே கொஞ்சம் கடுப்பாகிற மாதிரியான ஒரு ஜோன் இது. ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்த பிடிக்கிறவங்க, இந்த மார்ஸ் எலக்ட்ரிக் மேலே அந்த இடத்த ஹைக்ரௌண்டை பிடிக்கிறவங்க, இடத்துல இருக்க டவரை பிடிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லக் இருக்கும். அதே மாதிரி வந்து அந்த கிளாக் டவர் பின்னாடி இருக்க பிளாக் ஹவுஸ் பிடிக்கிறவங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு லக் இருக்கும். வால்டர்மார்ட்ஸ் டீம், ஓ மை காட், வால்டர்மார்ட்ஸ் ரெண்டே ரெண்டு பேர் தான் உள்ள வந்தாங்க. ஸோ ஒரு கீழ் வரவன் எடுத்துருக்கிறாரு. யூஎவி வந்து யூஎவி சொன்ன மாதிரி வந்துட்டு இருக்குது, உங்களுக்கு எதாவது காட்டி கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓ மை காட் பார்த்தீங்கன்னா பக்கத்திலே அந்த இதுலேயே வந்து ஸ்கூல் ஹவுஸ்லேயே வந்து ஒரு நாலு பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இடையில ஒரு ஃபைட் நடந்துட்டு தான் இருக்கு. ஃபோர் டிடி வந்து அவங்களை அடிச்சுட்டு இருக்காங்க. ஷங்கர் பார்த்தீங்கன்னா அந்த கல் மாதிரிலாம் ஏறி உட்காந்து அடிச்சுட்டு இருக்காரு. யார் இங்கே இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம. ஹாக்ஸ் டீமான்னு பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபியூ, ஹாக்ஸ் டீம் இல்லை. ஸோ வில்லன்ஸ் டீம் இல்லை, டிஎல்கே கண்டிப்பாக, டிஎல்கே மக்கள் டிஎல்கே டிஜேக்கு சமயம் அடி விழுந்துட்டு இருக்குது. பட் எம்ஐடி போய் வச்சு அவர் இன்னும் ஹிட் பண்ணலாம். எம்டி டீம், ஓ மை காட், எம்டி டீம், எம்டி டீமில் எல்லாருமே காலி கொம்பன் மட்டும் தான் இருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்கு இந்த இடத்துல. ஸோ நம்ம அந்த ஃபைட்டை பார்த்து அதே நேரத்தில் வந்து நம்ம ஹாக்ஸ் டீம் வந்து இங்கே உள்ள போகுது. வந்து ஒரு டீம் டோட்டலாக வைப் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட மூணு பேரை கீழே எடுத்துட்டாங்க. ஸோ நியர்லி வைப் பண்ணிட்டாங்க டிஎல்கே டீம் வந்து. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க மெடிக்கெலாம் காலி ஆகிட்டு இருக்குது சொல்லப்போனால். ஏன்னா ஒரு ஃபைட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, லாங் ரேஞ்சிலேருந்து அடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ மெடிக்கெட் காலி ஆகிட்டே இருக்குது. ஓ வில்லன் டீம் சம ஓப்பனில் வந்துட்டு இருக்காங்க. வில்லன் டீம் வாட் த ஹெல் இஸ் ஹேப்பனிங் ஹியர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நான் டெஃபினட்டாக இங்கே ஒரு டீம் இருக்காங்க, முடிச்சாங்க வில்லன் ஜூனியர் சொல்லிட்டே இருந்தேன். ஏன்னா இவங்க டீம் இங்கே இருக்காங்க. ஃபோர் டிடி, ஃபோர் டிடி ஆல்ரெடி இங்கே இருக்கிறாங்க. கோமாளி அகெயின் நாக்கு, கோமாளி நல்ல ஒரு லெவல் ஃபோர் வெஸ்ட்லாம் வச்சிருக்காரு. பட் நாக் பண்ணிட்டாங்க அவரை, ஓ மை காட், நேடே காலி மக்களை, ஒன்றும் பண்ண முடியாத ஒரு அளவு நேடு போட்டு காலி பண்ணியிருக்காங்க. ஃபோர் டிடி அங்கே ஒரு டவுன் பண்ணாங்க, அந்த கீழே கன்ஃபார்ம் பண்ணாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல இது வரைக்கும். வில்லன் ஜூனியரை ஹீல் பண்ணிட்டாங்க, ஹீல் பண்ணிட்டாங்க. வில்லன் டீம் உள்ள வந்திருக்காங்க, பட் தப்பு பண்ணுறாங்க. ஏன்னா பின்னாடி இன்னொரு டீம் கண்டிப்பாக எம்ஜே காட் நாக்குடு. ஸோ எங்கே தடிச்சாங்க அப்படி தெரியல. நேர்லே கீழே இருக்காங்க ஃபோர் டிடி. ஸோ ஆக்சுவலாக ஒரு பெரிய ஒரு ஃபைட்டுக்கு அப்புறம் ஒரு ஓ இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ஜோனை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, டெஃபினட்டாக எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பெரிய கயாசாக தான் இருக்க போகுது, உள்ள மேப் உள்ள பெரிய கயாசாக இருக்க போகுது. சிங்கம் டீம், சிங்கம் டீம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹோல்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ எப்படி போகிறது அப்படிங்கிறது பெரிய ஒரு ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க் தான் சொல்லப்போனால். அவங்க உள்ளே போகிறது அப்படிங்கிறதே சேலஞ்சிங்கான டாஸ்க் தான். இந்த ஹவுஸ் இந்த இடத்துக்கிட்ட ஜோன் இருக்குது, அந்த இடத்த பிடிக்க போகிறாங்க. வேகமாக போயிட்டுருக்காங்க. ஒரு நேடு ஒன்று பறந்து வருது, சிங்கம் டீம் பார்த்துட்டாங்க. உள்ளோட மாட்டாங்க, நாங்கள் ஒரு டால் இருக்குது, கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு 153 அடித்தார் விட்டன் பார்த்தீங்கன்னா, ஒரு 153 அடிச்சிட்டாரு ஒருத்தருக்கு. ஏட் அவ்வளோ தூரம் போகுமா அப்படிங்கிற சந்தேகம். ஓ பெட்டு வச்சிருக்காரு, பட் கீழே போயிடுச்சு. ஓ மை காட், ஈகிள் காட் நாக்குடு நேட்ல அப்படின்னு நினைக்கிறேன். நேட்ல காப்பாற்றலாம் விட்டான், டெஃபினட்டாக காப்பாற்றலாம். நேடு கிட்ட போட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். டீம் பஸ் சிக்ஸ், டீம் நம்பர் சிக்ஸ் வந்து அந்த டனலை யூஸ் பண்ணிட்டாங்க. எங்கேப்பா இருந்தாங்க இவங்க நேரம் டீம் பஸ் சிக்ஸ் க்ரஷர்ஸ் பார்த்தீங்கன்னா. சேவ் ரொம்ப மோசமாக இருக்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடச்சிட்டாங்க. ஸோ அடிச்சிட்டாங்க எம்ஐ டிவியில் ஒரு நல்ல ஒரு ஹிட்டு, ஒரு செம்ம ஹெட்னு நினைக்கிறேன். ஹெட் ஷாட் மாதிரி தான் தெரிஞ்சு எனக்கு, தெரிஞ்சது.
வில்லன் டீம் ஆல்ரெடி உள்ள போயிட்டாங்க. சங்கர் பாத்தீங்க, சங்கருக்கு செம்மைய அடி விழுது. ஜோன் பாத்தீங்க ஃபுல் ஓபன்ல வந்திருக்கு மக்களே, ஃபுல் ஓபன், ஃபுல் ஓபன் ஃபார் எவ்ரி டீம். நம்ம மோசம், 26 பேர் அலை, 23 பேர் அலைவு. பா கியூபிட் ஹாக், ஓ மை காட், ஓ மை காட், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஜேடி ஸ்பார்க்ஸ் வந்து டோட்டலா வைப் பண்ணிருக்காங்க கியூபிட் ஹாக் டீம். இது நம்ம பார்க்கவே இல்ல. ஹாக்ஸ் டீம் ஆன் ஃபயர் மக்களே. ஹாக்ஸ் டீம் பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வெறித்தனமான ஃபார்ம்ல இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். டோட்டலா 7 கில் சோஃபார் எடுத்திருக்காங்க. ஒரு ஸ்குவாட் வைப் நடந்திருக்கு இந்த இடத்துல. இப்போ டிஜிபி ஷார்க்க முடிச்சிட்டாங்க. ஸோ இவங்க சிங்கம் டீம் காட் வைப்டு. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இவங்க ஹாக்ஸ் டீம் கிட்ட ஒரு நல்ல ஃபைட் போயிட்டு இருக்குது. ஹாக்ஸ் டீம் இன்னொரு டீம் வந்து சமயம் அடிச்சிட்டாங்க. ஷோகித்த நாக் பண்ணியிருக்காங்க. வில்லன் டீம் தான் அது, வேற யாருமே இல்லை. வில்லன் டீம் தான், கண்டிப்பாக வில்லன் டீம் தான். ஹாக் ஷோகித்த காப்பாற்ற முடியுமா பார்த்தீங்கன்னா, காப்பாற்றிட்டார் கண்டிப்பாக. ஸோ வில்லன் டீம் மூணு பேர் இல்லை, ஐயோ சாரிப்பா, வில்லன் டீம் இல்லைப்பா, டீம் சிக்ஸான் பார்த்தீங்கன்னா இல்லை. ஐயோ ஐயோ சாரி, யார் அடிக்கிறது? ஜோன் டவர்லேருந்து வந்து நம்ம வில்லன் டீம் செமையாக கவர் பண்ணிட்டு இருக்காங்க. டவர்லேருந்து டவரை பிடிச்சாங்க. டவரில் ஓ அடுத்த ஜோனும் இருக்குது, அடுத்த ஜோனும் இருக்குது. டெஃபினட்டாக யாரையுமே உள்ள விட மாட்டாங்க. ஆமோ தீர்ற வரைக்கும் அடிப்பாங்க. காது கிழியுது மக்களே, காது கிழியுது எனக்கு. முடிகிற வரைக்கும் அடிப்பாங்க டெஃபினட்டாக. ஆக்சி பக்கத்தில் எனிமி வேறு யாருமே இல்லை. ரெண்டே ரெண்டு பேர் தான், ரெண்டே ரெண்டு பேர் தான் வால்டர் மார்ட்ஸில். குளுவால் உடச்சிருக்காங்க, குளுவால் உடச்சிருக்காங்க. உள்ற பூந்து அடிக்கலான்னு வராரு ஒருத்தர். ஐயோ எம் செவன்னேன். ஸோ ஷேடோ நாக் ஆகிருப்பாருன்னு எனக்கு தோணுது. இல்லையா மை காட், ஷேடோ சீரியஸ்லி ஒரு எம் செவன்னேன் போட்டு ஷேடோ முடிச்சு விட்டாரு. ஓ எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. நல்ல ஒரு சர்வைவல் ஃப்ரம் வால்டர் மார்ட்ஸ், பட் காட் எலிமினேட்டட். ஓ மை காட், ஃபோர் டிடி, ஃபோர் டிடி ஆன். சீரியஸ்லி நல்ல ஒரு பிளே ஃப்ரம் ஃபோர் டிடி. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஃபைட்டில் இருக்காங்க, பட் ஸ்டில் வந்து ரெண்டு பேர் ஹோல்ட் பண்ணுறாங்க. அண்ட் 105 அவர் பார்த்தீங்கன்னா ஜோனில் இருந்தாலும் பரவாயில்லன்னு அடிக்கிறாரு. ஓ ஒரு நல்ல ஒரு அட்டாக்கு. இப்போ உள்ள போகிறாங்க, அவங்கள உள்ள போகிறாங்க. வில்லன் ஏகே வந்து செமையாக கில் எடுத்துருக்காங்க. அவங்க டவரை சூப்பராக பிடிச்சிட்டாங்க, ஹோல்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஹாக்ஸ் டீம், ஹாக்ஸ் டீமோட கில் கவுண்ட்டு நிற்கலை. ரஷ் பண்ணுறாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா. உள்ள கியூபிட் ஹாக்கை நாக் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே ஹீல் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டம். காட் எலிமினேட், நாக் பண்ணால் ஹி காட் எலிமினேட்டட். கீழே கன்ஃபார்ம்லாம் நினச்சாங்க, பட் எலிமினேட் ஆகிட்டாங்க. ஹாக்ஸ் டீம் உள்ள வந்துட்டாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டீம் க்ரஷர்ஸ்லாம் மார்க்கி, இப்போ மார்க்கி வந்து பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு, அவங்க டவர் பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு. மூணு பேர் இருக்காங்க வில்லன்ஸ் டீமில், 9 பேர் அலைவு. லாஸ்ட் ஜோன் ஓ மை காட், 4 டிடியில் 2 பேர், 4-4 8 கில் வெறித்தனமாக பீட்டான். சங்கர் கையில் வந்து டபுள் இதை வச்சுட்டு நிக்கிட்டு இருக்காரு. இப்போ எல்லாம் ரூபாயும் உடச்சிக்கிட்டு இருக்காங்க. யார் வின் பண்ண போகிறானே தெரியல சுத்தமாக. ஏகே ஏகே அடியா, அட மார்க்கி, வாட் தி ஹெல் மேன், செம்மையாக அடிச்சிருக்கலாமே. அட்லீஸ்ட் பாடி டேமேஜாக கொடுத்துக்கலாம். மார்க்கி அவங்க கவனிக்கலை. மார்க்கி அடிக்கலாம், என்ன பண்ணுறாரு மார்க்கி சத்தி. ஓ மை காட், ரொம்ப பதறிட்டார் அப்படின்னு தான் தோணுது மார்க்கி. ஸோ 220 டேமேஜ் இப்போ முடிச்சிட்டாங்களே. யாரை முடிச்சாங்க? வில்லன் டீம் காட் வைப்படு, வில்லன் டீம் எலிமினேட்டடு. ஐயோ 4 டிடி, யாருப்பா அவங்க? சீரியஸ்லி மேன், வாவ் வாவ், வாட் அ மேன், 4 டிடி பீட்டா. சீரியஸ்லி வேற லெவல் கேம் பிளே ஃப்ரம் 4 டெட்டி தமிழன்ஸ். வேற லெவல் மக்களே, வேற லெவல் பார்த்தீங்கன்னா. ஒரு அவர் அந்த நேரத்தில் சுதாரிச்சார் பாருங்க, படுத்தாரு பாருங்க, அவர் கீழே படுத்துட்டாரு. ப்ரோன் பண்ணிட்டாரு பீட்டா பார்த்தீங்கன்னா, ப்ரோன் பண்ணிட்டாரு கீழே. வெறித்தனமான கில் கவுண்ட் இந்த மாதிரி ஃபைட்டில், ஸ்டார்டிங்லேருந்து இறங்கினதுலேருந்து ஃபைட் அப்படின்னு நினைக்கிறேன். 4 டிடி கிட்ட நம்ம 3 கில் எடுத்தாங்க. 4 டிடி